அன்புள்ள விருச்சிக ராசி நேயர்களே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு முப்பத்தி இரண்டு மணிக்கு நிழல் கிரகங்களான ராகு கேது பெயர்ச்சி நிகழப்போகிறது மேஷ ராசியில் இருக்கும் ராகு பகவான் மீன ராசிக்கும் துலாம் ராசியில் இருக்கும் கேது பகவான் கன்னி ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள் ராகுவும் கேதுவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பது மணி வரை இந்த ராசிகளில் அமர்ந்து பலன்களை கொடுக்க உள்ளனர் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் உங்களுக்கு ஏற்பட போகும் பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன் இதுவரை நமது ஆலயவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கமெண்ட் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருந்த ராகு பகவான் இப்போது ஐந்தாம் வீட்டிற்கும் பனிரெண்டாம் வீட்டில் இருந்த கேது பகவான் பதினோராம் வீட்டிற்கும் ஆகிறார்கள் இது உங்களுக்கு எதிர்பாராத யோகத்தையும் பண வரவையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் தரும் பொற்காலமாக அமையும் காரிய தடைகள் சொத்து பிரச்சனைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அர்த்தாஷ்டம சனிக்காலம் என்றாலும் குரு ராகு கேது ஆகிய மூன்று கிரகங்களும் சிறப்பான நிலையில் இருப்பதால் அடுத்த பதினெட்டு மாதங்கள் உங்களுக்கு பெருமளவு நற்பலன்கள் உண்டாக வாய்ப்புள்ளது இந்த ராகு கேது பெயர்ச்சியால் உங்களின் குடும்பம் தொழில் வேலை பொருளாதாரம் மாணவர்களின் கல்வி போன்றவை எப்படி இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் உங்களுக்கான பரிகாரங்களை பற்றி விரிவாக பார்ப்போம் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் நீங்கி அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நெருக்கம் கூடும் திருமணத்திற்கு வரன் தேடி வந்தவர்களுக்கு திருமணம் நடைபெறும் காதல் திருமணம் கைகூடும் குழந்தை இல்லாமல் கவலைப்பட்டு வந்த தம்பதியினருக்கு குழந்தை பாகியம் உண்டு குடும்பத்தில் பல சுப காரியங்கள் நடைபெறும் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது தாயாருடன் வாக்குவாதங்களை தவிர்த்து அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் இருப்பினும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புண்டு சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு அவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாம் வேலையை திட்டமிட்டு கவனத்துடன் செய்வது அவசியம் பொறுமையாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்படலாம் அதை ஏற்றுக்கொள்வது நல்ல பலன்களை தரும் உத்தியோகம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் தொழிலில் இருந்த தடைகள் நெருக்கடிகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் பல மடங்கு லாபங்களை பெறும் காலமாக இருக்கும் வெளிநாடு தொடர்புடைய வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் இடமாற்றம் ஏற்படலாம் கடினமாக உழைக்க வேண்டிய நிலை இருக்கும் திறமைகளை வெளிப்படுத்தி எதிர்காலத்தில் உங்கள் தொழில் நிலைத்து நிற்கும்படியான திட்டத்தை செயல்படுத்துவீர்கள் தக்க சமயத்தில் வல்லுநர்களை ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது கூட்டு தொழிலில் கூட்டாளிகளிடம் இருந்த பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் போட்டிகள் எதிரிகளின் தொல்லைகளை முறியடிப்பீர்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தடைப்பட்ட பண வரவுகள் கிடைக்கும் தேவைக்கேற்ற பணப்புழக்கம் இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சினைகள் நீங்கி உங்களுக்கு ஆதாயம் தரும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்க வாய்ப்புண்டு சொத்து பத்திரங்களை சரிபார்ப்பது நல்லது எதிர்கால தேவைகளுக்காக திட்டமிட்டு நீண்டகால சேமிப்புகளில் முதலீடு செய்வது நல்லது குறுக்கு வழிகளில் லாபம் பெறும் திட்டங்களை தவிர்க்க வேண்டும் மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்துடன் செயல்படுவார்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு சென்று மேற்கல்வி பயில வங்கிக் கடன் கிடைக்கும் உங்களின் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அதிக அலைச்சல்கள் சுமை காரணமாக இரத்த கொதிப்பு மன அழுத்தம் தூக்கமின்மை போன்றவை ஏற்படலாம் வயிறு சருமம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் மருத்துவரின் ஆலோசனைப்படி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பது நல்லது தாயாரின் உடல் நலனில் அதிக கவனம் தேவை மற்றவர் பிரச்சனைகளில் தலையீடு கூடாது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது புதுவித பழக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கை தேவை குலதெய்வ வழிபாடு முருகர் வழிபாடு சனிக்கிழமைகளில் சனிக்கு விரதமிருந்து வழிபாடு வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்வது நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு அருகில் உள்ள ஏதேனும் ஒரு சனி பரிகார கோயிலுக்கு ஒருமுறை சென்று சனி பரிகார பூஜை செய்வது நல்லது உடல் ஊனமுற்றவர்கள் முதியவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள் நன்மை தரும் நிறங்கள் மஞ்சள் வெள்ளை சந்தனம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க